KLR தி ஃபோட்டோகுரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் அடிக்கலாமா? வீடியோ ஸ்டுடியோஸில் எந்த மாதிரி பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவை, எந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சிம்பிளாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து யூடியூப் கண்டென்ட்டை வந்து சூப்பராக டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். KLR தி ஃபோட்டோகுரு யூடியூப் சேனலுடைய வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஆம்பிஷன்ஸ் ஃபோர் ஃபோட்டோகிராஃபி அகாடமியுடைய ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகுரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்போ KLR தி ஃபோட்டோகுரு யூடியூப் சேனலுடைய வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். இந்த ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குது. அண்ட் ஆல் த ஐ மீன் த்ரீ சைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சூப்பரான வந்து ஒரு சவுண்ட் அக்யூஸ்டிக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நான். அதில் இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சவுண்ட் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அக்யூஸ்டிக் ஃபோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோம் தான் உங்களுக்கு வந்து வால்ஸ்லேயும் நான் போட்டிருக்கேன், அதே மாதிரி வந்து சீலிங்லேயும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் ஈவன் த டோரில் கூட நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூணு சைடில் வால்லையும் அப்புறம் வந்து சீலிங்லேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆடியோ நம்ம பேசும்போது அதில் எக்கோலாம் இல்லாமல் ஆடியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கணும். அதாவது சீரியஸாக நம்ம வந்து யூடியூபராக இருந்து யூடியூப் கண்டென்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டுடியோனுடைய ஒரு சைடு வாலில் ஒரு க்ரீன் மேட் ஃபெசிலிட்டி மாதிரி வால் மொத்தம் செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த க்ரீன் பெயிண்ட் அடிக்கும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் வந்து க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா பேக்ரவுண்டை வேண்டிய மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒரு சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் வந்து வீடியோவை வந்து பேக்ரவுண்டில் வந்து செலக்ட் பண்ணி மாற்றிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கிட்டத்தில் வந்து 12x15 அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய வாலில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதையும் தாண்டி இந்த மேல் பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் போடணும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பேக்ட்ராப்ஸ் எதாவது போடணும் அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 9 feet விட்த்துக்கு வந்து நான் மேலே வந்து உங்களுக்கு ராட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், கிளாம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் பேப்பர் ரோல்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து கிளாத் கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் மாதிரி ஒரே இடத்துல இது வந்து ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரியான ஒரு லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லைட்டு பார்த்திங்கன்னா ஹாரிசனுடைய லைட் யூஸ் பண்ணுறேன், அக்ரோ எஸ்எல் இல்லையா, அதில் வந்து 12DC சொல்லக்கூடிய ஒரு லைட் எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த லைட் தான் என்னுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டாக உங்களுக்கு இருந்துட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 4 லைட் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட்டை வந்து சில சமயத்தில் வந்து பவுன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன், சில சமயத்தில் வந்து டிஃப்யூசரை போட்டு கூட நான் யூஸ் பண்ணுவேன் சில. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஹாரிசனுடைய லைட்டை. இதையும் தாண்டி வந்து கோடாக்ஸ்னுடைய எல்இடி லைட் கூட வச்சுருக்கேன், 1000 அப்படிங்கிற ஒரு லைட் ஒன்று பார்த்தீங்களா, அது கூட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு 2 lights எப்பவுமே என்னுடைய வீடியோ செட்டப்பில் நான் யூஸ் பண்ணுவேன். சில சமயத்தில் 3வது லைட் அப்படிங்கிறது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹாரிசன் லைட்டில் ஒரு சில லைட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டரி பேக்கோடு நான் யூஸ் பண்ணுறேன். பேட்டரி பேக் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏசி பவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம், பேட்டரி பேக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் இந்த லைட்டை வந்து அவுடோரில் யூஸ் பண்ணுறது கூட இந்த பேட்டரி பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 lights இருக்குது. அப்புறம் வந்து கோடாக்ஸில் வந்து ஒரு லைட் வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரைபாட்ஸ் வரும் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்னுடைய வீடியோ ட்ரைபாட் அப்படிங்கிறது மில்லிபூன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் இருக்குது உங்களுக்கு. இதுதான் என்னுடைய மேஜரான ஒரு ட்ரைபாட். இதில் வந்து ஸ்மூத் ஹெட் கூட உங்களுக்கு இருக்குது, சில ஃப்ளெக்சிபிள் ஹெட் இருக்குல்ல. ஸோ இது கட்டாயமாக உங்களுக்கு வீடியோ ஷூட்டிங் உங்களுக்கு தேவைப்படாது. கேமராஸ் பொறுத்தளவுக்கு மல்டிபிள் கேமராஸ் என்னென்ன கேமராஸ் கிடைக்குதோ அந்த கேமராஸ் யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமரா அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஆல் டைப் ஆஃப் கேமராஸ் யூஸ் பண்ணுறேன். மிரர்லெஸ் கேமராஸ், டிஎஸ்எல்எஸ் கேமராஸ், இந்த கேமராஸ்லாம் கூட யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சில இந்த கார்பெட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிக்கு வேண்டிய தான் அதில் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சின்ன கார்பெட்டை வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு நான் சொன்ன ஆல் சைட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோம் ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து உங்களுக்கு தரையில் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கார்பெட் போட்டிங்க அப்படின்னா சவுண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அது தவிர வந்து நம்ம உட்காந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற சமயத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கங்கே உங்களுக்கு பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ளோரில் கூட ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது. சிலா நீங்கள் பார்க்குறீங்கள பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கோட பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஈஸியாக லைட்டை செட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து மற்ற எக்யூப்மெண்ட்டை செட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டுடியோவில் வந்து உங்களுக்கு சூப்பர் அக்யூஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன ஆல் சைட்ஸ் உங்களுக்கு வந்து அக்யூஸ்டிக் ஃபார்ம்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆடியோ எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சென்னேசருடைய மைக் அண்ட் சென்னேசருடைய ரிசீவர் யூஸ் பண்ணுறேன். EK100G3 அப்படிங்கிற ஒரு ரிசீவரும் SK100G3 அப்படிங்கிற டிரான்ஸ்மீட்டரும் யூஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா வீடியோலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சென்னேசர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான், இந்த டிரான்ஸ்மீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து சென்னேசர் மைக்லேயும் சென்னேசர் ரிசீவில் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஏர் கண்டிஷனர் அஃப்கோர்ஸ் இல்லை, எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே இருக்கும் ஏர் கண்டிஷனர் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் என்ன நமக்கு முக்கியம் கேட்டிங்கன்னா, என்ன தான் ஒரு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான கண்டென்ட் நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ கண்டென்ட்டை வந்து பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி அதுக்காக வேண்டிய ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இல்லையா. ஸோ நேர சமயத்தில் வந்து என்னுடைய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுல் டைம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த வீடியோலாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க தான் செட்டப்லாம் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுல் டைம் டிப்ளமா ஸ்டூடெண்ட் தான் சஞ்சய் அவர் தான் இப்போ ஹேண்டில் கேமரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. சில சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் என்னுடைய டாட்டர் வந்து பிரீதா பிரியதர்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்க தான் எடிட்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செட்டப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் கூட இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்ஸ் கூட நீங்கள் செய்கிறதுனா நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ண ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டுடியோ கூட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாடகை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ இந்த KLR ஃபோட்டோகிரனுடைய வீடியோ ஸ்டுடியோ வந்து ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்துருக்கோம் நம்பர் ஒன். ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா இமீடியட்டாக KL ராஜா பொன்சிங் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லையா. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டெஃபினட்டாக எனக்கு தெரியும். ஸோ அதனால் கட்டாயமாக வீடியோ என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதுவரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகுரு யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.